ரொம்ப பின்னால வெயிட்டா இருக்கான் தள்ளு தான் கை வச்சு என்ஜாய் பண்ணியாச்சா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜனி. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்களோட சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களை தேடி வரும். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாமா? கலக்காடில் எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. ஸோ சண்டே ஃபைனல் டே, சண்டேயோட முடியுது அப்படிங்கிறனால சரி நம்ம போயிட்டு வரலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு ஃபேமிலியாக சேர்ந்து நாங்கள் பிளான் பண்ணி கிளம்பியிருந்தோம். ஈவினிங் டைம் போல் கிளம்பினோம். எங்கள் கூட குட்டீஸ் எல்லோரும் வந்திருந்தாங்க. மற்ற எல்லாருமே நாங்கள் அங்கே வந்து மீட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு அங்கே கிளம்பியாச்சு. வெரி குட். அன்னைக்கு பௌர்ணமி, அதனால நாங்க ஈவினிங் டைம் கிளம்புறதுனால இந்த ஃபுல் மூன் அழகா முதல்ல ஸ்டார்டிங்ல ரெட்டிஷா இருந்தது, அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வர 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 அப்புறம் ஆரஞ்சு அந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருந்தது. அப்படியே பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டே வந்தா பொருட்காட்சி வந்துருச்சு சரின்ட்டு நாங்கள் வந்து இறங்கிட்டோம். அப்புறம் எங்கள் கூட வந்தவங்க கொஞ்சம் பேர் பஸ்ஸில் வந்ததுனால அவங்களுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு வெளியவே நின்னோம். எல்லாரும் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் சரி ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துட்டு என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதிலெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பினோம். அந்தளவுக்கு கடைகள் வந்து எதுவுமே இல்லை. சாப்பிட்ற மாதிரி ரெண்டு மூணு கடை, ஐஸ்கிரீம் கடைலாம் இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாமே ரைட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. சரி ஃபஸ்ட்டு எல்லாருமே ஒரே ரைடில் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி டிராகன் ட்ரெயின் ரைடில் வந்து நாங்கள் கிளம்புறதுக்கு டிக்கெட் எல்லாமே வாங்கிட்டு லைனில் நின்னோம். டிராகன் ட்ரெயின்னா தம்பியும் எங்க கூட வருவான் அப்படிங்கிறக்காக எல்லாருமே சேர்ந்து அதில் ஒரு ரைட் போனோம். ஜானஸ் குட்டி இது வரைக்கும் எந்த ரைட்லேயுமே போனதில்லை. அவனுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸிபிஷனுக்கு நாங்கள் கூட்டு போயிருந்தோம். ஸோ பயப்படுவான்னு நினச்சேன், ஆனால் அமைதியாக அவன் பாட்டில் உட்காந்துருந்தான். அப்புறமா ஒரு ரெண்டு மூணு கேம்ஸ் வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு விழாதுன்னு தெரியும், இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். சரின்னு எல்லா கேமுமே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரிங்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிங் வாங்கினோம். ஐயோ
தம்பி தம்பி நீ போட்டுறத தம்பி போடுச்சுமா ஆ உன போடுச்சு தம்பி பல்லடு பல்லடு அடடா ஒரே பல்லடு அதுக்கு தெரியும் நாடி இழுச்சு தம்பி இவன எப்படி நாத்து வேணா போ போடு ஓ தர மாட்டேங்குது போடு போடு தர மாட்டேங்க இவன பிடிங்க பால் தர மாட்டேங்குது மூணு ஆறு எட்டு எட்டஞ்சி பதிமூணு வழக்கும் கிளிப்பு அது எதுக்கு உனக்கும் கிளிப்பா எனக்கும் கிளிப்பு விளையாடி முடிச்சது எல்லாருமே கொலம்பஸ் ரைடுக்காக போயிட்டாங்க. சரி நம்ம தம்பியை குட்டி ரைடுக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ட்ரெயின் ரைடுக்கு வந்து அவனை கூட்டிட்டு போயிருந்தோம். கொடுத்த 60 ரூபாய்க்கு ஒர்த்தா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரவுண்ட் அடிச்சாங்க. அரை மணி நேரம் ரவுண்ட் அடிச்ச மாதிரி இருந்தது. கலக்காட்ல இருந்து எங்க ஊருக்கே வந்திருக்கலாம் போல அந்த டைம்ல. கூட 2 ரவுண்ட் அடிச்சிருந்தா தம்பி கண்டிப்பா தூங்கியிருப்பான். ரைடெல்லாம் முடிச்சாச்சு, கேம் எல்லாம் விளையாண்டாச்சு, இனி நம்ம செக்ஷன் தான் அப்படின்ட்டு சாப்பிட்ற இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ, பானிபூரி, காலிஃப்ளவர் ஐஸ்கிரீம் இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே இருந்தது. அண்ட் ஸ்பெஷலாக பொருட்காட்சியில் ரொம்ப ஃபேமஸான ஃபேமிலி அப்பளமும் இருந்தது. எல்லாரும் அங்கேருந்து ஒவ்வொன்றும் வாங்கி எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். ஷேர் பண்ணி சாப்பிட்றதுல தான் டேஸ்ட்டே இருக்குது. ஸோ எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். கடைசியும் கத்துறீங்க அம்மாவுக்கு கம்பு தான் நினைக்கிறேன்.
ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. ஜானஸ் குட்டியை ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸிபிஷன் கூட்டு போயிருந்தோம். ஸோ சூப்பராக என்ஜாய் பண்ணால் நாங்களுமே ரொம்பவே ஹாப்பியாக இருந்தோம். அண்ட் ரெண்டு மூணு ஃபேமிலியோட சேர்ந்து போகும்போது இன்னுமே சூப்பராக இருந்தது. அண்ட் ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.